மேஷராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சிக்கான பரிகாரங்கள், பரிகார கோயில்கள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள். சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீ பெரும்புதூர். ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த திருத்தலம் இதுதான். திருக்கயிலாயத்தில் சிவனார் மெய்மறந்து நடனமாடும் போது அங்கிருந்த பூதக்கணங்கள் சற்றே ஏளனமாக சிரித்தனவாம். இதில் கோபமுற்ற சிவனார் பூலோகத்தில் இருக்கும்படி பூதகணங்களை சாபமிட்டார். வேதனையுடன் ஸ்ரீ பிரம்மாவை சந்தித்தன பூதகணங்கள். ஸ்ரீமத் நாராயணரை கடும் தவம் இருந்து பிரார்த்தியுங்கள், சாப விமோசனம் கிடைக்கும் என அருளினார் பிரம்மா. அதன்படி திருமாலை நோக்கி பூதகணங்கள் தவம் இருக்க ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளாக காட்சி தந்து அருள் பாலித்தார் திருமால். அத்துடன் அனந்தனை, அதாவது பாம்பை கொண்டு அங்கே திருக்குளம் ஒன்றை உருவாக்கினார். அதில் பூதக்கணங்கள் நீராடியதும் சாப விமோசனம் பெற்றனவாம். பூதக்கணங்கள் தவமிருந்ததால் அது பூதபுரி என வழங்கப்பட்டு தற்பொழுது ஸ்ரீ பெரும்புதூர் என அழைக்கப்படுவதாக சொல்கிறது தலபுராணம். இங்கே ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள். ஸ்ரீராமர், ஸ்ரீ வேணுகோபாலன், ஸ்ரீ ஆலவந்தார், ஸ்ரீ திருக்கச்சி நம்பி ஆகியோருக்கும் சந்நிதிகள் உள்ளன. தாயாரின் திருநாமம் இங்கே ஸ்ரீயே திராஜநாத வள்ளித்தாயார். இங்கே சந்நிதி கொண்டிருக்கும் ஸ்ரீராமானுஜரை வணங்கினால் சகல பாவங்களும் சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். மேஷராசிக்காரர்கள் இந்த ஸ்ரீராமானுஜரை வணங்கி ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டால் மன அமைதி கிட்டும். 3 விளக்கு தீபங்கள் ஏற்றினால் கல்வியிலும் ஞானத்திலும் சிறக்கலாம். 9 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆக மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 48 நாட்களுக்குள் ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை சென்று வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனியினால் ஏற்பட போகும் எல்லாவித பாதிப்புகளும் நீங்கி சனி பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும்.